ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். இந்த வருஷம் டுவெல்த் கம்ப்ளீட் பண்ண நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாராமெடிக்கல் அட்மிஷன் அண்ட் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறீங்க. நான் வீடியோஸ் போடும்போது ஒவ்வொரு வீடியோலையும் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, எப்போ இந்த பாராமெடிக்கல் அட்மிஷன் நடக்கும், எங்கே போய் அப்ளை பண்ணணும், கவுன்சிலிங்க்கு எந்த வெப்சைட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்குறீங்க. நானும் ஒரு சில பேருக்கு வந்து ஆன்சர் பண்ணேன், பட் திருப்பி திருப்பி எல்லாரும் இதே விஷயத்தை தான் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை வந்து நான் சொல்லியிருக்கக்கூடிய இன்ஃபார்ம் வந்து முழுசாக கேளுங்க. அப்போ தான் இந்த அட்மிஷன் எப்போ நடக்கும், எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சு தான் ஆகணும்னா பொறுத்து இருந்து தான் ஆகணும். யூஸ்வலாக இந்த கவுன்சிலிங் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் அதாவது டாக்டர் படிப்பு, பிடிஎஸ் பல் மருத்துவருக்குள்ள படிப்புக்குள்ள அட்மிஷன் அண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன செய்யணும்னா நமக்கு வந்து பாராமெடிக்கலுக்குள்ளே கவுன்சிலிங் வரும். அது மட்டும் இல்லை, இன்ஜினியரிங் கவுன்சிலிங் முடியணும், அக்ரிகல்ச்சருக்குள்ள கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்சு கடைசியாக நடக்கக்கூடிய கவுன்சிலிங் தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாராமெடிக்கல் கவுன்சிலிங். ஏன் இந்த பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கை கடைசியாக நடத்துகிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து மருத்துவ படிப்புக்கு போக முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்லீஸ்ட் பிடிஎஸ்க்கு ட்ரை பண்ணுவாங்க. பிடிஎஸ்லேயும் கிடைக்காதவங்க வந்து கடைசியில் இந்த பாராமெடிக்கல்லையாவது என்ன செய்யணும்னா சேரணும், அவங்களுக்கு அதில் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த பாராமெடிக்கலோட அட்மிஷன் அண்ட் கவுன்சிலிங் எப்போ நடக்குதுன்னா லாஸ்ட்டாக நடக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவான டேட்ஸ், அதாவது தோராயமான டேட்ஸ். இந்த டைமில் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருக்கேன். இந்த பாராமெடிக்கல் கோர்ஸ்க்கான அட்மிஷன் அண்ட் கவுன்சிலிங் வந்து செப்டம்பர் மாதத்தில் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஒருவேளை இதுக்கு கொஞ்சம் முந்தியும் நடக்கலாம், இதுக்கு கொஞ்சம் பிந்தியும் என்ன செய்யலாம்னா நடக்கலாம். இந்த அட்மிஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன்லைனில் வெப்சைட்டில் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளோட சேனலில் நாங்கள் வந்து அதை அப்டேட் பண்ணி எப்படி இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணணும், அடுத்து கவுன்சிலிங் நீங்கள் எப்படி வந்து அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது தொடங்கி நீங்கள் காலேஜில் போய் சேர்றது வரைக்கும் உள்ள கைடன்ஸ் வந்து கண்டிப்பாக நம்மளோட சேனலில் கொடுப்போம். லாஸ்ட் இயரை நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா அந்த கைடன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். நமக்கு வந்து அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் இல்லைனா 1 மந்த் கழிச்சு தான், கண்டிப்பாக வந்து 1 மந்த்துக்கு மேலே ஆகிடும், 1 மந்த் கழித்து தான் வந்து நமக்கு என்ன செய்வாங்கன்னா கவுன்சிலிங் வந்து நடத்துவாங்க. ஸோ இந்த கவுன்சிலிங் இந்த அட்மிஷன் எல்லாமே எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் நடக்கும். லாஸ்ட் டைம்லேருந்து இது எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் நடக்குது. அதுக்கு முன்னாடி கவுன்சிலிங் எல்லாம் டைரெக்டாக சென்னையில் இப்போ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இந்த கொரோனா இஷ்யூஸ் இருக்கிறனால போன வருஷத்துலேருந்து எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் நடக்குது. ஸோ இந்த வருஷமும் கண்டிப்பாக வந்து நோட்டிஃபிகேஷனும் நீங்கள் மீன்ஸ் அப்ளிகேஷனும் ஆன்லைனில் தான் கொடுக்கணும், அண்ட் கவுன்சிலிங்கை நீங்கள் என்ன தான் செய்ய வேண்டியதுருக்கோம்னா ஆன்லைனில் தான் அட்டன் பண்ண வேண்டியதுருக்கும். இந்த கவுன்சிலிங்கை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணி எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளோட சேனலில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுப்போம். அதனால் இந்த பாராமெடிக்கல் கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா, அதாவது கவர்மெண்ட் அட்மிஷனுக்கு வெயிட் பண்ணுற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். செப்டம்பர் மாதம் வரைக்கும் நீங்கள் என்ன தான் செய்யணும்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த டைமில் அட்மிஷன் வரும்போது நம்மளோட சேனலில் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். இந்த நோட்டிஃபிகேஷன் அதாவது இந்த பாராமெடிக்கல் அட்மிஷன் அண்ட் கவுன்சிலிங்க்கான நோட்டிஃபிகேஷன் எந்த வெப்சைட்டில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வெப்சைட்டில் வரும். ஒன்று வந்து tnmedicalselection.org அப்படிங்கிற வெப்சைட்லேயும் வரும், இன்னொன்று வந்து www.tnhealth.tn.govin அப்படிங்கிற இந்த ரெண்டு வெப்சைட்லேருந்து இது குறித்த இன்ஃபர்மேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்மளோட சேனல் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய சேனல் வந்து இதுக்கான கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணாலே போதும், அட்மிஷன் வரும்போது உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதனால் தயவு செஞ்சு எப்போ அட்மிஷன் வரும், எப்படி அப்ளை பண்ணணும், எங்கே அப்ளை பண்ணணும்னு எல்லாருமே கமெண்ட்டில் கேட்டிங்க. எல்லோரோட கமெண்ட்டுக்கும் ஆன்சர் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் ஒரே கேள்விக்கு எல்லாருக்கும் ஒரே பதில் வந்து தரணும் அப்படிங்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் பாராமெடிக்கல் கோர்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு எம்பிபிஎஸோட கவுன்சிலிங் முடியணும், அப்புறம் அக்ரிகல்ச்சர் முடியணும், அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து இன்ஜினியரிங் முடியணும். எல்லாம் கடைசியில் தான் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாராமெடிக்கல் கவுன்சிலிங் நடக்கும். ஸோ இந்த பாராமெடிக்கல்லே கவுன்சிலிங் வந்து 3 பார்ட்டாக நடக்கும். ஒன்று வந்து டிகிரி கோர்சஸ்க்கு தனியாக நடக்கும், அடுத்து டிப்ளமோ கோர்சஸ்க்கு தனியாக நடக்கும், அண்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட சர்டிஃபிகேட் கோர்சஸ்க்கு தனியாக நடக்கும். போன வருஷம் உள்ள வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோஸை கூட என்ன செஞ்சுக்கலாம்னு பார்த்துக்கலாம். நம்மளோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். அந்த பெல் ஐக்கானை ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் வைங்க. தேங்க்யூ.